வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் உங்கள் நரைமுடியை கருமையாக்கி உங்கள் ஆயுளுக்கும் நரைமுடியை வராமல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெயை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற இந்த பொல்யூஷன் உலகத்தில் வந்து நரைமுடின்றது சின்ன வயசுலேயே வந்துடுது. 40 வயதுக்கு மேலே வர நரைமுடி இப்போ 20 வயசுலேயே வந்துடுது. இந்த மாதிரி நரைமுடி எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ சொல்ல போகிற எண்ணெய் வந்து உங்கள் நரைமுடியை வந்து சீக்கிரமே கருமையாக்கிடும். அதே மாதிரி புது முடிக்கால்களை வந்து கருமையாகவே வளர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுர்வேதிக் எண்ணெய் இது. இது ரொம்ப நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெய். இந்த எண்ணெயில் சேர்க்க போகிற நம்ம எண்ணெய் பொருளுமே வந்து தலைமுடியுடைய மெலனின் சக்தியை வந்து அதிகரிக்க செய்யும். இதனால் வந்து இயற்கையிலேயே வந்து தலைமுடிக்கு தேவையான கருமை கிடைக்கும். அதனால் புதுமுடிக்கால்கள் கருமையாகவே வளரும். இந்த எண்ணெயை குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 40 நாள் யூஸ் பண்ணால் தான் இதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இது வந்து ஒரு நல்ல வந்து ரெமெடி தரக்கூடிய எண்ணெய் இது. இதுக்கு தேவையான பொருட்கள்: மருதாணி பவுடர் 3 ஸ்பூன், கருவேப்பிலை பவுடர் 3 ஸ்பூன், செம்பருத்தி இலை பவுடர் 3 ஸ்பூன், வெந்தய கீரை பவுடர் 3 ஸ்பூன், நெல்லிக்காய் பவுடர் 3 ஸ்பூன், கரிசலாங்கண்ணி கீரையுடைய பவுடர் 3 ஸ்பூன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு சம விகிதத்தில் இருக்கணும். இந்த எல்லா பொருட்களுமே தலைமுடிக்கு தேவையான கருமையை கொடுக்கக்கூடிய மெலனின் சக்தி அதிகம் இருக்குது. அதனால் வந்து இந்த இலைகளை வந்து நம்ம தலைமுடி கருமையாக்க யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகம் இருக்குது. அது என்னென்னைக்கும் இளமையை தக்க வைக்கக்கூடிய ஒரு அபூர்வ மூலிகை கனி அது. அதனால் உங்கள் தலைமுடியை வந்து எப்போவுமே கருமையாக மாற்றக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நீங்கள் எண்ணெய் தயாரிக்கிற முறையில் எண்ணெய் தயாரிக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சம அளவில் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 1/2 கிலோ தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த 1/2 கிலோ தேங்காய் எண்ணெயில் அடுப்பில் வச்சு காய்ச்சி இந்த எல்லா பவுடரையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணி நல்லா 1 நாள் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இந்த பவுடர் ஊறினதுக்கப்புறம் மறுநாள் இதை வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க. இதுதான் உங்கள் தலைமுடியை கருமையாக்க போகிற ஒரு அற்புதமான எண்ணெய் இது. இந்த எண்ணெயை வந்து நீங்கள் டெய்லி தலைக்கு தேய்க்கிற எண்ணெயாக நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வரலாம். இதை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற எல்லா இலை பவுடர்களும் சரி உங்கள் முடியை வந்து சீக்கிரமே கருமையாக்கிடும். இதை வந்து நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். இதை வந்து நீங்கள் டெய்லி தலைக்கு தேய்க்க முடியலைன்னா கூட வாரத்துக்கு 3 நாள் வச்சு தலையில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு வரலாம். இதுவும் நல்ல எஃபெக்ட் தரும். இது போல பல பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் எங்கள் சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.